பொதுவாக நாம் எல்லாருமே வேலை பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் நம்மளோட கவனக்குறைவுனால் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் ஒர்க் பிளேஸில் தவறுகள் பண்ணுறதுங்கிறது மோசமான விஷயம் இல்லை தவறுகள் தான் நம்மளை வளர வைக்கும் நம்மளை மேம்படுத்தும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதன் மூலம் இனிமேல் இந்த தவறை பண்ணக்கூடாது இந்த தவறின் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படுதுங்கிற புது பாடத்தை நாம் படிக்கிறோம் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும் அது நம்மளை தனிப்பட்ட முறையில் பாதிக்கவும் செய்யும் இப்படி ஏதாவது தவறுகள் ஒர்க் பிளேஸில் நிகழும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நம்ம டிஸ்கவர் யூ தமிழ் யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் ஃபார் செல்ஃப் டெவலப்மெண்ட் கேரியர் டெவலப்மெண்ட் கேரியர் டிப்ஸ் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து வழங்கிட்டே இருக்கோம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை ரீச் ஆகும் வேலை செய்யும்போது நம்மள்ட இருந்து இரண்டு விதமான தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது முக்கியம் இல்லாத தவறு முக்கியமான தவறு முக்கியம் இல்லாத தவறுகள் நடக்கும்போது அந்த தவறு யாரையும் பாதிக்காத பட்சத்தில் அல்லது அந்த தவறை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா இருந்தால் உடனே அந்த தவறை சால்வ் பண்ணணும் அது போக நாம் செய்யக்கூடிய தவறு ரொம்பவே முக்கியமான பெரிய தவறாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை மறைக்கக்கூடாது நம்ம பாஸ்ட்ட உடனே சொல்லியே ஆகணும் பாஸுக்கு தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆகிருமேன்னு நினச்சி அந்த மிஸ்டேக்கை மறைக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த தவறு ஒரு நாள் பாஸுக்கு தெரிய வரும்போது நமக்கும் நம்மளோட கம்பெனிக்கும் பெரிய விளைவுகளை கூட ஏற்படுத்தும் அது கம்பெனிக்கும் கிளையண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் இது உங்களுக்கு பேட் இமேஜை உருவாக்கும் ஸோ பெரிய தவறுகளை ஹைட் பண்ணாமல் பாஸ்கிட்ட சொல்லி உடனே ஆக்ஷனில் இறங்கணும் பாஸ்கிட்ட சொல்லாமல் இருந்தால் தான் ப்ராப்ளம் வரும் ஸோ சிறிய தவறுகள் நிகழும்போது அதை உடனே நீங்களே சரி செய்ய பாருங்கள் முக்கியமான தவறுகள் பெரிய தவறுகள் நிகழும் போது உடனே உங்கள் பாஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அடுத்து நீங்கள் உங்கள் பாஸ் கிட்ட இப்படி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சின்னு இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பிளானோடு போகணும் உங்கள் பாஸ் கிட்ட அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் பிளானை ப்ரெசென்ட் பண்ணும்போது கிளியராக கான்ஃபிடென்ட்டோட எடுத்து வைக்கணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்படி பண்ண ரிசல்ட் எப்படி இருக்கும் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆகும் எவ்வளவு நாள் ஆகும் வேறு ஏதாவது அசோசியேட்டட் காஸ்ட் இருக்கான்னு உங்கள் பாஸ்கிட்ட இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களோட பிளான் ஏ பாஸ்க் பிடிக்கலைன்னா பிளான் பியும் ரெடியாக யோசித்து வச்சுக்கணும் முக்கியமான பெரிய மிஸ்டேக் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லைனாலும் அப்படி சில நேரங்களில் நடந்துருச்சுன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை ஒரு நல்ல வாய்ப்பாக நினச்சி பயன்படுத்திக்கணும் அடுத்து நீங்கள் செய்கிற தவற நினச்சி வருத்தப்படுறது உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிடுறது ஐயோ நான் இந்த தப்பை பண்ணிட்டேனே அறிவில்லாமல் பண்ணிட்டேனே யோசிக்காமல் பண்ணிட்டேனேன்னு நினைக்க தேவையில்லை நீங்கள் செய்கிற தவற ஒப்புக்கொள்ளணுமே தவிர பப்ளிக்கில் உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வளமையாக மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எந்த இடத்துல அதிகமாக தவறு பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அதிக கவனம் செலுத்தணும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டியாச்சும் கிராஸ் செக் பண்ணிக்கணும் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது அடிக்கடி நீங்கள் செய்கிற தவறுகள் கூட திரும்பவும் ஏற்படாமல் பார்த்துக்கிட முடியும் அடுத்து நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்ய சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அதுக்காக நீங்கள் உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்கு மார்னிங் ஏர்லியராக வர்றது அல்லது ஈவினிங் லேட்டாக இருந்து ஒர்க் பண்ணுறது இப்படி நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்ன டைமுக்குள்ளே முடிக்கிறதன் மூலமாக திரும்ப இன்னொரு சங்கடமான சுச்சுவேஷனை உங்களுக்கும் உங்கள் பாஸ்க்கும் உருவாகிறத தவிர்க்கலாம் ஸோ ஒர்க் பிளேஸில் நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு இந்த நான்கு விஷயங்களை வச்சு ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த தவறுகளை நீங்கள் சால்வ் பண்ணி அதுலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் ஃபார் செல்ஃப் அண்ட் கேரியர் டெவலப்மெண்ட் போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்